இந்த வீடியோல பெர்முடேஷன்ல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் ப்ராப்ளம் அப்புறம் வந்து மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் 1 மார்க்ஸ் ப்ராப்ளத்தை பத்தி பார்க்க போறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் பெர்முடேஷன்ஸ் ஆஃப் 6 ஆப்ஜெக்ட்ஸ் டேக்கன் 4 அட் அ டைம்னு கொடுத்திருக்காங்க. இங்க பெர்முடேஷன் சொல்லிட்டாங்க. இப்போ பெர்முடேஷனுடைய ஃபார்முலா பாருங்க, NPRங்கிறது பெர்முடேஷனுடைய ஃபார்முலா. நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணாம நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இப்போ இதுல 6 ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இதுல வந்து Nங்கிறது வந்து 6, ஆறுங்கிறது 4, ஆறு அதாவது 6 ஆப்ஜெக்ட்ஸில் 4 தான் நம்ம எடுக்கிறோம் கரெக்டுங்களா. அப்போ என்ன இருக்க இடத்துல நம்ம என்ன கொடுக்கலாம்னு பாருங்க, என்ன இருக்க இடத்துல 6 கொடுக்கலாம், பிங்கிறது பெர்முடேஷன். அந்த இதில் 6 ஆப்ஜெக்ட்டில் நம்ம எத்தனை எடுக்கிறோம் பாருங்க, 4 எடுக்கிறங்களா, இங்கே 4 கொடுக்கணும் புரியுதுங்களா. அப்போ 6P4. இப்போ அந்த கால்குலேட்டரை சால்வ் பண்ணலாம். கால்குலேட்டர் பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 6 சம்திங்க, இந்த பிக்கு என்ன பண்ணணும்னா ஷிஃப்ட் அமுத்தி மல்டிபிளிகேஷன் பட்டன் அமுத்தணும், அமுத்தினா பி வந்துடும். 6P4 ஈக்குவல் அமுத்தின ஆன்சர் பாருங்க 360. இதுதான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தினுடைய ஆன்சர். அடுத்த செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க, இதே சம்ம இப்போ வேற மாதிரி எப்படி கேட்குறாங்க பாருங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் 4 லெட்டர்ஸ், 4 லெட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் 4 லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் மீனிங், மீனிங் இருந்தாலும் சரி மீனிங் இல்லாதனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. தட் கேன் பி ஃபார்ம்டு ஃப்ரம் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட். லாகரிதமிக்ஸ்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்க, இது கொடுத்துட்டு 4 லெட்டருக்கு வேர்டு உருவாக்க சொல்லிருக்காங்க, மீனிங் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த லாகரிதமிக்ஸ் வேர்டில் பாருங்க, ஏதாவது லெட்டர் திருப்பி திரு ரிப்பீட்டட் ஆகுதான்னு பாருங்க, எந்த லெட்டருமே நமக்கு ரிப்பீட்டட் ஆகலை. அப்போ வந்து அந்த லெட்டர் வந்து நாட் ரிப்பீட்டட். இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் வந்து டோட்டல் வந்து ஃபஸ்ட் கவுண்ட் பண்ணலாங்க பாருங்க. இதில் NPR ஃபஸ்ட் எழுதிக்கணும். இதில் டோட்டல் பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ வந்து எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது பாருங்க, 10 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ வந்து என்ன இருக்கிறது 10 P, P பெர்முடேஷன், எத்தனை லெட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க 4 லெட்டர்ஸ், அப்போ 10P4 எழுதுவோம் புரியுதுங்களா. இப்போ இதை கால்குலேட்டர் சால்வ் பண்ணலாம். கால்குலேட்டர் பாருங்க, 10 அம்தி ஷிஃப்ட் அம்தி மல்டிபிளேஷன் சிம்பிள் அம்தி, இங்கே வந்து 4, ஏன்னா 4 டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அப்போ 10P4 ஆன்சர் பாருங்க 5040, இது வந்து 5040 சமி புரியுதுங்களா. இப்போ அடுத்து மூணாவது கேள்வி பாருங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் ரெயின்போன்னு கொடுத்துட்டாங்க. இதில் பாருங்க, நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் ரெண்டு சம்ல வந்து டோட்டல் லெட்டர்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து எத்தனை எடுக்கும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு சம்ல. இப்போ இதில் பாருங்க, வெறும் ரெயின்போன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் டோட்டல் லெட்டர் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குங்களா. அப்போ வந்து என்னோட வேல்யூ என்ன 7 இருக்கு. இதில் எவ்வளோ எடுக்கணும்லாம் உங்களுக்கு கொடுக்கல. இதில் ஏதாவது ரெயின்போங்கிற லெட்டர் ஏதாவது இந்த ரெயின்போங்கிற வேர்டில் ஏதாவது லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்கான்னு பாருங்க, RAINBOW எதுவுமே ரிப்பீட்டட் ஆகலை. வந்த லெட்டரே நமக்கு வந்து என்னன்னா திருப்பி ரிப்பீட்டட் ஆகலை. அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா வந்து N factorial. அப்போ இங்கே 7 இருக்குங்களா, அப்போ 7 factorial கொடுக்கணும். இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 7 அம்தி ஷிஃப்ட் அம்தி இந்த X^-1 ஒரு பட்டன் இருக்கு பாருங்க, இந்த பட்டன் அமுத்திங்கன்னா ஃபேக்டரியல் வந்துடும். அப்போ 7 factorial ஆன்சர் பாருங்க 5040. இதுதான் வந்து என்னன்னா இந்த கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்குண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம தவறு செய்யலாம்.